அதே மாதிரி மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த வாயில் ஜொல்லு வடிகிறது, அப்படியே கண்ணை வந்து ஒரே இதாக பார்க்காம அப்படியே கண்ணை ஆட்டிக்கிட்டே இருக்கிறது, இது எல்லாமே அவங்களுக்கு வந்து மூளையில் உள்ள தாமிரச்சத்து ஆழமான வெட்டுக்காயம் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து அந்த இடத்துல சார வச்சுட்டு அந்த சக்கையை மேலே வச்சு துணியை வச்சு நல்லா டைட்டாக கட்டியாச்சு அப்படின்னா தாத்தா தாத்தா தலை வெட்டி கொண்டுமாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கசக்குனா சர சர சரசனு வெறும் சாராக வரும், அது வந்து கொஞ்சம் லேட்டாக வேலை. யோகம் விலாகர்ஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே இந்த பர்ஷாவோட வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட வந்துட்டு வைத்தியர் ஆனந்தையாக இருக்கார், நான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் இருக்கேன். இன்றைக்கி என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோன்னா மூலிகைகள் வச்சு அந்த மூலிகை எதுக்கு பயன்படுது, எந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுது அப்படின்றத பற்றி அந்த மூலிகைகள் பற்றி இன்றைக்கி ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சூப்பர். நீங்கள் நிறையா பதிவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பதிவுகளில் வந்து மூலிகைகள் வச்சு எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இது என்ன மூலிகை நம்ம முன்னாடி இருக்கிறது? இது வந்து சதுரகிரியில் கொஞ்சம் ஒரு 5000 அடிக்கு மேலே ரொம்ப கூலிங்கான இடத்துல போனால் கிடைக்கிற மூலிகை. ஓ, ரொம்ப ரேருங்களா இது கிடைக்கிறது? ஆமாம். சரி சரி. இது வந்து அந்த ஆதிவாசிகள் காட்டுக்குள்ளே வேலை பார்க்கும்போது ஏதாவது மரங்கரம் வெட்டும்போது கையில் வெட்டுப்பட்டுருச்சுன்னா இந்த இலைய கசக்கி கட்டினாங்க அப்படின்னா திரும்ப 3 நாள் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. இதுக்கு பேர் என்னங்க? இதுக்கு வந்து சித்தர்கள் வச்சுருக்கிற பேர் சதை ஒட்டி. சதை ஒட்டி. ஆமாம். இன்றைக்கி வந்து நம்ம நர்சரியில் நிறையா முந்தியெல்லாம் இந்த செடி யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ வந்து கீழே எல்லா நர்சரிலையும் கிடைக்கி. இங்கே வந்து டிஞ்சர் செடின்னு வைக்கிறாங்க. டிஞ்சர் செடி? ஆமாம். அந்த புண்ணுக்கு வந்து டிஞ்சர் போடுறதுனால அதுக்கு பேர் டிஞ்சர் செடி அப்படின்னு வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு மூலிகைகளில் காயம் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா ஒரு காயப்பூச்சலை சும்மா வீடு தண்ணி இருக்கிற ஓரம் வயக்காடு எல்லாத்துலேயும் இருக்குது, அதுக்கு வந்து தாத்தா தாத்தா தலை வெட்டி பூண்டுமாங்க. ஆமாம். அது வந்து பார்த்திங்கன்னா கசக்குனா சர சர சரசனு வெறும் சாராக வரும், அது வந்து கொஞ்சம் லேட்டாக வேலை செய்யும், இதளவுக்கு ஃபாஸ்ட்டாக வேலை செய்யாது. இப்போ இது நம்ம வீடுகளில் இது வாங்கி நம்ம வச்சுருக்கிறது மிகவும் சிறப்பு. ஏன்னா வீட்டில் சின்ன பிள்ளைக்கு பிளேடெல்லாம் பட்டுருச்சு அப்படின்னா இது வச்சு கட்டினா மறுநாளே இந்த பிளேடு கட்டின தடமே இருக்காது. ஓ, சூப்பர். ரொம்ப ஆழமாக ஒரு கத்தி அருவா அந்த மாதிரி உடலில் பட்டு ஆழமான வெட்டுக்காயம் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து கசக்கி அந்த இடத்துல சாரை ஊற்றிட்டு அந்த சக்கையை மேலே வச்சு துணியை வச்சு நல்லா டைட்டாக கட்டியாச்சு அப்படின்னா ரொம்ப அற்புதமாக ஒரு நாளில் பாதிக்கு மேலே குணமாயிரும், 3 நாளில் கம்ப்ளீட்டாக குணமாயிரும். சரி சரிங்க. இப்போ அந்த வெட்டுப்பட்டால் அந்த தையல் போடுவாங்க? ஆமாம். அதெல்லாம் தேவையில்லை. அது தேவையில்லைங்களா? ஓகே. இல்லை அந்த சதை ரொம்ப ஆழமாக வெட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த சாரும் இந்த இலையும் அந்த இடத்துல வச்சு கட்டினாங்க அப்படின்னா இறுக பிடிச்சிடும். ஓ, சூப்பருங்க. தையெல்லாம் போட தேவையில்லை? எதுவுமே போடும். இந்த 3 நாளில் கம்ப்ளீட்டாக எந்த இடத்துல வெட்டு பட்டுச்சு அப்படின்னு கூட தெரியாது, அந்தளவுக்கு சதை வந்து ரியலான சதையாக வளர்ந்துடும் அந்த இடத்துல. ஒரு காயம் இருந்த தடங்கிறதே அந்த இடத்துல இருக்காது, அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இது வந்து இன்னும் வேறு என்ன உபயோகம் அப்படின்னா இவங்க வீட்டில் தொட்டியில் வாங்கி வச்சு வளர்த்தாங்க அப்படின்னா ஒரு 5 இலையை பறித்து வெண்ணில போட்டு கஷாயமாக்கி குடித்தாங்க அப்படின்னா தாமிரச்சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு தாமிரச்சத்து கூடும். தாமிரச்சத்து? ஆமாம். அப்புறம் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஹீமோக்ளோபின் கூடும். இது பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் வந்து பெண்களுக்கு ரொம்ப அவசியம் தேவை. அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் பீரியடு போடுறதுனால அந்த பீரியடு போடுறதுக்கு ஹீமோக்ளோபின் அதிகமாக இருந்தால் தான் ஒழுக்கமாக பீரியடு போகும். அதே மாதிரி சின்ன குழந்தைகள் படிக்காமல் எந்நேரம் விளாண்டுக்கிட்டே இருக்காங்க, நம்ம என்ன தான் சொன்னாலும் படிக்க மாட்டேங்காங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து அந்த தாமிர சத்து பிரெயினில் குறையா இருக்கிறது, அந்த தாமிர சத்தை இது மிக வேகமாக கொட்டும். இவங்க வீட்டில் பிள்ளைகளுக்கு ஒரு 5 இலையை மட்டும் பறித்து வேக வச்சு கஷாயமாக்கி நல்லா ரோஸ் கலரில் இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். கண்ணாடி டம்ளர்லாம் ஊற்றியாச்சுன்னா பார்க்கவே குடிக்கணும் போல் இருக்கும். சின்ன குழந்தைகளுக்குன்னா ஏதாவது நாட்டு சக்கரை பணக்கருப்பட்டி நல்லா ஒரிஜினலாக கிடச்சா வாங்கி போட்டு அதை கஷாயமாக்கி கொடுத்தாங்கன்னா நல்லா படிப்பாங்க. குழந்தை படிப்புக்கும் நல்லா உபயோகப்படும்,
பெண்களுடைய பீரியடை வந்து சைக்கிளை கரெக்டாக்கும். ஸோ ரொம்ப அதீத பிரச்சனை இருக்குன்னா ஒரு 10-50 இலையை பறித்து கஷாயமாக்கி காலையில் வெறு வயிற்றில் பீரியடு எங்களுக்கு வந்து வரவே இல்லை, மாதக்கணக்கில் வராமல் இருக்குன்னா ஒரு 10 நாள் இந்த ஜூஸை குடித்தாங்க அப்படின்னா பீரியடு உடனே வர ஆரம்பிச்சிடும். பரவாயில்லையே, நிறைய விஷயங்களுக்கு பயன்படும் போல இருக்கு. அதே மாதிரி மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த வாயில் ஜொல்லு வடிகிறது, அப்படியே கண்ணை வந்து ஒரே இதாக பார்க்காம அப்படியே கண்ணை ஆட்டிக்கிட்டே இருக்கிறது, இது எல்லாமே அவங்களுக்கு வந்து மூளையில் உள்ள தாமிர சத்தை கூட்டும். ஏன்னா அந்த சின்ன குழந்தைகள் அவங்களுக்கு வந்து அந்த மூளை வளர்ச்சியின்மை, அந்த மூளையில் வந்து இந்த தாமிர சத்து போய் சேரும்போது அவங்களுக்கு அந்த மூளை வந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதோட தங்கத்தில் போடுற ஒரு டானிக் கொடுத்தா இன்னும் நல்லா வேலை செய்யும். அது நம்ம போடுறதில்ல, அது கேரளாவில் ஒரு சிவானந்த குருகுலத்தில் போடுறாங்க. சரி சரிங்க, வேறு வழி பிராண்டு கம்பெனியெல்லாம் அந்தளவு உண்மையாக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அந்த கஷாயம் போடுறதே தங்கத்திலேயே உள்ள ஒரு பாத்திரத்தில் தான் போகணும். அதனால் குருகுலத்தில் நிறையா அதற்கான வாய்ப்பு வசதிகள் இருக்கிறதுனால அவங்க அதை வந்து பெர்ஃபெக்டாக கரெக்டாக போட்டு மக்கள் சேவைக்காக நல்லா செஞ்சு கொடுக்குறாங்க. நிறையா பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், படிக்காத பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கும். ஏன்னா பிரெயினில் வந்து தாமிர சத்தும் தங்க சத்தும் அவசியம், அந்த ரெண்டு சத்தும் இருந்துச்சு அப்படின்னா குழந்தைகள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. இந்த சதை ஒட்டி இந்த மூலிகை வந்துட்டு இவ்வளோ விஷயங்களுக்கு பயன்படுதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். இந்த சதை ஒட்டி மூலிகையை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஐயா சொன்ன மாதிரி அந்த டீட்டெயில்ஸு. ஸோ ஏதாவது உங்களுக்கு வந்து மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து இந்த பீரியட்ஸில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்களும் வந்துட்டு இதை கஷாயமாக வச்சு குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாமே சரியாகும். ஒரு 4-5 விஷயங்களுக்கு இந்த சதை ஒட்டி மூலிகை வந்துட்டு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது, முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முந்தையெல்லாம் இதை வந்து கிடைக்கவே செய்யாது, நான்லாம் ஒரு 35 வரைக்கும் இது பார்த்ததே இல்லை. 14 வைத்திய நிலைக்குள்ளே வந்துட்டேன், ஒரு 21 இதை நான் வந்து நிறையா குருமார்கள் சொல்லுவாங்க பார்த்ததில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பரவலாக நிறைய நர்சரிகள்லையே கிடைக்கும். வீட்டில் வாங்கி ஒரு கவரில் உள்ள ஒரு பாக்கெட்டை வாங்கி உடச்சி கொஞ்சம் பெரிய தொட்டியில் நல்லா மணல் வண்டல் அந்த மாதிரி இருக்கிற மண்ணை போட்டு வளர்த்தாங்கன்னா வீட்டில் கொஞ்சம் மரத்து நிணல் அந்த மாதிரி இதில் வளர்த்தாங்கன்னா மிக சிறப்பாக வளரும். அவங்க வீட்டில் தேவையானவங்களுக்கு சாப்பிடலாம், எந்த நோயும் இல்லாதவங்களும் சாப்பிடலாம். அருமை அருமை, சூப்பர் சூப்பர் சூப்பர். முடிஞ்சால் இந்த மூலிகை செடியை வந்து வாங்கி நீங்கள் உங்கள் வீட்லேயே வச்சு நீங்கள் வளர்த்துனா ஸோ அது உங்களுக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ நீங்கள் பறித்து ஐயா சொன்ன மாதிரி அந்த கஷாயம் போட்டு குடிச்சு வந்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ரொம்பவே நல்ல ஒரு என்ன சொல்கிறது ரொம்பவே பயனுள்ள ஒரு மூலிகையாக இருக்கும் இது. அதே மாதிரி அதான் வெட்டுக்காயத்துக்கும் வந்து இது ரொம்ப நல்லா கேட்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி. இதே மாதிரி அடுத்த 100 பதிவில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா நன்றி.